நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல். நண்பர்கள், இந்த சேனல்ல மாற்றுத்திறனாளி சந்திக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ச்சியாக பேசிட்டு இருக்கும். அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்புரிமைக்கான சங்கத்தினுடைய மாநில குழு கூட்டம் கடந்த 8ஆம் தேதி பழனியில் நடைபெற்றது. அந்த மாநில குழு கூட்டம் முடிந்த பிறகு அன்று மாலை ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் பழனியில் நடைபெற்றது. அந்த பொதுக்கூட்டத்தில் நம்முடைய சங்கத்தினுடைய மாநில பொருளாளர் சக்கரவர்த்தி அவர்கள் மிக நீண்ட உரையாற்றினார். அந்த உரை என்ன என்பதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்புமிக்க இந்த பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் அவர்களே, மாநில தலைவர் அவர்களே, மாநில பொதுச் செயலாளர் அவர்களே, திண்டுக்கல் மாவட்ட செயலாளரும் மாநில சங்கத்தினுடைய செயலாளர் ஒருவருமான தோழர் பகத்சிங் அவர்களே, மாநில துணைத் தலைவரும் அகில இந்திய நிர்வாக குழு உறுப்பினருமான தோழர் பாரதி அண்ணா அட்வகேட் அவர்களே, இங்கு கூடியிருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, தோழர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, பாதசாரிகளே, உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைக்கான சங்கத்தின் சார்பாகவும், தேசிய ஊனமுற்றோர் உரிமைக்கான மேடையின் சார்பாகவும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய மாலை பொழுதிலே பழனி நகரத்திலே நாம் இங்கு நம்முடைய உரிமைக்காக கூடியிருக்கின்றோம். இன்றைய தேதியிலே நம்முடைய சங்கத்தினுடைய மாநில குழு கூட்டம் என்பது நடந்து முடிந்திருக்கிறது. பல்வேறு விஷயங்களை இங்கு தீவிரமாக ஆழமாக பேசி ஆலோசனை செய்து சில முடிவுகளை நாம் எடுத்திருக்கின்றோம். இதற்கு முன்பாக நம்முடைய அகில இந்திய மாநாடு ஹைதராபாத்தில் டிசம்பர் 27, 28 ஆகிய தினங்களிலே மிக சிறப்பாக நடந்தது. அகில இந்திய 3வது மாநாடு, அது முக்கியமான பல்வேறு விஷயங்களை விவாதிக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய சங்கங்கள், அந்த தேசிய மேடை சங்கத்தோடு இணைக்கப்பட்ட அமைப்புகள், அந்தந்த மாநிலங்களிலே மாற்றுத்திறனாளிகளுடைய பிரச்சனைக்காக என்னென்ன தலையீடுகள் செய்திருக்கின்றன, என்னென்ன விளைவுகள், வெற்றிகள் கிடைத்திருக்கிறது, என்னென்ன சாதனைகள் நடந்திருக்கிறது, இன்னும் நாம் சந்திக்க வேண்டிய சவால்கள் என்ன என்று பல்வேறு விஷயங்களை அந்த அகில இந்திய மாநாட்டிலே முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நம்முடைய வழக்கறிஞர் பாரதி அண்ணா அவர்கள் தெரிவித்தது போல, ஜூலை மாதம் இந்தியா முழுக்க 10,000க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளை இந்தியா முழுக்க உள்ளவர்களை திரட்டி இந்திய நாடாளுமன்றத்தின் முன்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் தர்ணா நடத்துவது என்று முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. மாற்றுத்திறனாளிகள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக வறுமையிலும் ஏழ்மையிலும் விளிம்பு நிலையில் இருந்தும் மீண்டு வருவதற்காக மாற்றுத்திறனாளிகளுடைய சட்டத்தை அமுல்படுத்திட வேண்டும். அது மட்டுமல்லாமல் மாற்றுத்திறனாளிகளுடைய மாதாந்திர உதவித்தொகையை உயர்த்திட வேண்டும். மாற்றுத்திறனாளிகளுக்கு கல்வியிலே இடஒதுக்கீடும் வேலைவாய்ப்பிலே இடஒதுக்கீடும் வழங்கிட வேண்டும். வீட்டுமனை உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். மருத்துவம், சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை மத்திய அரசாங்கம் அமுல்படுத்துவதற்காக மத்திய பட்ஜெட்டிலே அதற்கான நிதி உதவியை வழங்கிட வேண்டும், அதை அமுல்படுத்திட வேண்டும். 100 நாள் வேலைக்கான நிதி ஆதாரத்தை அதிகப்படுத்தி வழங்கிட வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வைத்து நாடு தழுவிய உள்ள பிரச்சனையை தலையீடு செய்வதற்காக அந்த அகில இந்திய மாநாடு கூடிய முடிவெடுத்திருக்கிறது. அதற்கான தயாரிப்பு வேலைகளை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. எவ்வளவுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதோ அவ்வளவுக்கு அதிகமான போராட்டங்களை, விழிப்புணர்வையும் மக்கள் ஆதரவையும் திரட்ட வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. சமீப காலமாகத்தான் மாற்றுத்திறனாளிகள் மீது ஒரு அக்கறை என்பது சமூகத்திலே உருவாகியிருக்கிறது.
நமது சங்கம் தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைக்கான சங்கம் என்று ஒரு அமைப்பு உருவாகியது. அந்த அமைப்பு உருவாகுவதற்கு முன்பாக என்ஜிஓ அமைப்பாக, தொண்டு நிறுவனமாக, தர்ம ஸ்தாபனமாக பல்வேறு அமைப்பினர், நிறுவனங்கள், பல்வேறு முதலாளிகள் அதை நடத்தி தானம் தர்மம் தங்களுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை தானம் செய்து புண்ணியத்தை தேடிக்கொள்வது என்ற அடிப்படையிலே அனுசரிக்கப்பட்டு வந்த நிலைமை. ஆனால் சர்வதேச அளவிலே பல நாடுகள் ஐக்கிய நாடு சபை என்ற அமைப்பின் சார்பாகவும், உலக வங்கி அமைப்பின் சார்பாகவும் பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்து உலகத்தில் உள்ள மக்கள் தொகையில் 15% மாற்றுத்திறனாளிகள் இருக்கின்றார்கள் என்று, 600 கோடி மக்களிலே 100 கோடி மக்கள் உலகம் முழுக்க மாற்றுத்திறனாளியாக இருக்கிறார்கள். அது பெரிய ஒரு எண்ணிக்கை. அவருடைய வாழ்க்கையில் சமத்துவமும் முன்னேற்றமும் தேவை என்று அவர்கள் முடிவெடுத்து அதற்காக அறிவித்தார்கள். உதாரணத்திற்கு, உலக வங்கி என்பது பல்வேறு நாடுகள், வளரும் நாடுகள், ஏழை நாடுகளுடைய பொருளாதாரத்தை கபலீகரம் செய்யக்கூடிய, தனியார் மயத்தை ஊக்குவிக்கக்கூடிய, கார்ப்பரேட் நிறுவனங்களை வளர்த்துவிடக்கூடிய வேலைகளையே தான் செய்யும். ஒரு நாட்டினுடைய செல்வாதாரத்தை, பட்ஜெட்டு, பொருளாதாரத்தை சீர்குலைக்கின்ற வேலையிலே தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு தான் உலக வங்கி, உலக வர்த்தக நிறுவனம், அந்நிய செலாவணி நிறுவனம் என்று சொல்லக்கூடியவைகள். இருந்தாலும் கூட அந்த உலக வங்கி இந்த மாற்றுத்திறனாளி பிரச்சனையிலே 15% மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு உலக நாடுகளிலே அவர்களுடைய அவர்களுடைய பிரச்சனையின் மீது கவனம் செலுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு பிரகடனம் நமது பாரதி அண்ணா அவர்கள் சொன்னது போல பிரகடனம் நிறைவேற்றப்பட்டது. அதில் உலக நாடுகள் அனைத்தும் அதில் ஒப்புதல் கொண்டு கையெழுத்திடப்பட்டது. அதை ஒட்டிதான் பாராளுமன்றத்திலே சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று பல போராட்டங்களை பல்வேறு அமைப்புகள், மாற்றுத்திறன் அமைப்புகள் செய்தன, நம்முடைய சங்கமும் செய்தது. அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் இந்திய அரசாங்கம் 2010 அதை ஒரு அமைப்பை உருவாக்குவது என்று முடிவெடுத்து அந்த அமைப்பை அமுல்படுத்துவதற்காக மாற்றுத்திறனாளிகளுடைய சட்டங்களை மறுசீரமைக்க வேண்டும் என்று முடிவெடுத்து பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டது. அந்த அடிப்படையிலே பல்வேறு சரத்துக்களை உள்ளடக்கி புதிய சட்டம், அதுவரை 1995 சட்டம் என்பது, மாற்றுத்திறனாளிகள் சட்டம் என்பது இருந்தது. அந்த சட்டத்தில் பல்வேறு குறைகள் இருப்பதை சுட்டிக்காட்டப்பட்டு ஐக்கிய நாடு சபையிலே பிரகடனத்தினுடைய அடிப்படையிலே புதிய அம்சங்களை உள்ளடக்கி புதிய சட்டத்தை உருவாக்கிட வேண்டும் என்று உலக நாடுகள் முழுக்க ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் இந்தியாவும் ஏற்றுக்கொண்டது. அந்த அடிப்படையிலே தான் புதியதாக போராட்டம் நடத்தி பல்வேறு சரத்துகளை உள்ளடக்க வேண்டும், ஐக்கிய நாடு சபையிலே என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, என்னென்ன சரத்துக்களை, அம்சங்களை புதிய சட்டத்திலே உருவாக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, அதை உள்ளடக்கிய சட்டங்களாக ஒவ்வொரு நாடும் உருவாக்க வேண்டும், இந்தியாவும் அதை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் அந்த இயக்கம் என்பது நடந்தது. அதை ஒட்டி பல்வேறு அமைப்புகள் உருவான பிறகு நம்மளுடைய அகில இந்திய சங்கமும் மாநில சங்கமும் உருவாக்கப்பட்டு தொடர்ச்சியாக பல்வேறு இயக்கங்களை கொண்டு வந்து அந்த புதிய சட்டத்தை அமுல்படுத்துவதற்காக 5 தொடர் போராட்டங்கள் நாடாளுமன்றத்தின் முன்பாக நடத்தப்பட்டது. அந்த அடிப்படையிலே தான் இந்த புதிய சட்டம் என்பது வந்தது. அந்த புதிய சட்டத்தில் முழுவதுமாக மாற்றுத்திறனாளிகளுக்கு நிவாரணம் என்பது கிடைக்கவில்லை. இருந்தாலும் இருக்கக்கூடிய கொஞ்ச நெஞ்ச அந்த உரிமைகளும் சலுகைகளும் சட்ட சரத்துகளும் அமுல்படுத்த வேண்டும் என்று தெரிவித்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அந்த போராட்டத்தின் விளைவாகத்தான் பல்வேறு உரிமைகள், பள்ளிக்கூடத்திற்கு சென்று கல்வி கற்க வேண்டும் மாணவர்கள், அதே போல படித்தவர்கள், படித்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும், அவர்களுக்கு வீட்டுமனை பட்டாக்கள் கொடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள், முக்கியமான அம்சங்கள் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அதில் மிகவும் பிரபலமாக மத்திய அரசாங்கத்தால்
மோடி அரசாங்கத்தால் விளம்பரப்படுத்தப்பட்ட அந்த அணுகுமுறை ஈஸி அக்சசபிள் என்று சொல்லக்கூடிய சாய்வுதளம், மின்தூக்கி, கைப்பிடி இது போன்ற வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும். வாகனங்களிலே பஸ்ஸு, ரயில் உள்ளிட்ட வாகனங்களிலே மாற்றுத்திறனாளிகள் வீல் சேர் பயன்படுத்தி அந்த பிரயாணம் செய்ய வேண்டும். உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தேதியிலே 2014 என்னென்ன கட்டடங்கள், அரசு கட்டடங்களும் தனியார் கட்டடங்களும் இருக்கின்றன, அந்த கட்டடங்கள் 5 ஆண்டுகளுக்குள்ளாக அனைத்தும் மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய வகையிலே, அணுகக்கூடிய வகையிலே இருக்க மாற்றி அமைத்திட வேண்டும் என்று சொல்லப்பட்டது. சட்டம் வந்ததுக்கு அப்புறம் கட்டக்கூடிய கட்டிடங்களிலே 2 ஆண்டுகளுக்குள்ளாக அந்த அணுகுமுறை இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய அணுகுமுறை கொண்ட கட்டிடங்களாக மாற்றிட வேண்டும். புதியதாக கட்டக்கூடிய கட்டிடங்களிலே மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்தக்கூடிய வகையிலே எளிமையாக சுலபமாக அணுகக்கூடிய வகையிலே இருக்க வேண்டும் என்று சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை 1% கூட அமுல்படுத்தப்படவில்லை. இதை கடுமையாக எதிர்த்து தான் நமது மாநில சங்கமும் அகில இந்திய சங்கமும் தொடர்ச்சியாக போராட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறது. அதையும் காட்டிலும் அதிக முக்கியமானது பசி, பசி பட்டினி. குடும்பத்தில் இருப்பவர்களே, வீட்டிலே இருப்பவர்களே உதாசீனப்படுத்தக்கூடிய வகையிலே உணவு அளிப்பதற்கு கூட முடியாமல், ஆடை வழங்கக்கூட முடியாமல், வறுமையிலும் ஏழ்மையிலும் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை, பெரும் பாரமாக இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுடைய நிலைமையை முன்னேற்றுவதற்காக உதவித்தொகை என்பது, பென்ஷன் என்பது உயர்த்து வழங்கிட வேண்டும். தினசரி விலைவாசி என்பது உயர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் மாற்றுத்திறனாளிகளுக்கு, ஏராளமானவர்களுக்கு அந்த உதவித்தொகை என்பது கிடைக்கவில்லை. இன்றைய தேதியிலே தமிழகத்தில் மட்டும் 14.5 லட்சம் பேர் மாற்றுத்திறனாளி இருக்கிறார்கள். அவர்களில் 6,50,000 பேருக்கு மட்டும்தான் உதவித்தொகை என்பது வழங்கப்படுகிறது. மீதி உள்ளவர்களுக்கு உதவித்தொகை வழங்குவதில்லை. அந்த உதவித்தொகையில் கூட 1000 தான் இருக்கிறது. கடந்த 11 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நடத்திய போராட்டத்தின் விளைவாகத்தான் சமீபத்திலே மாற்றுத்திறனாளிகள், கடுமையாக பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு 2000 ரூபாய் உயர்வு என்பதும், இந்த ஜனவரி 1 தேதியில் இருந்து மற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு வருவாய்த்துறை மூலமாக வழங்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாக அந்த பென்ஷன் என்பது, பராமரிப்பு உதவித்தொகை என்பது உயர்த்துவதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. 10 ஆண்டுகள் ஒரு சின்ன விஷயத்துக்கு போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அதற்கு காரணம் நாம் இன்னும் அணிதிரள வேண்டியிருக்கிறது. இங்கே நாம் கிட்டத்தட்ட நடுத்தர வயது முதியோர்களும் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம். பிறக்கக்கூடிய குழந்தை கூட மாற்றுத்திறனாளியாக இருக்கிறது. தாயின் கர்ப்பத்திலே இருக்கக்கூடிய குழந்தை கூட மாற்றுத்திறனாளியாக இருக்கிறது என்பதை நாம் கவனிக்கிறோம், பார்த்திருக்கிறோம். அப்படி எமது சங்கத்திலே பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஆரோக்கியமான குழந்தைகளாக பிறப்பதற்கு என்ன தேவையோ, சத்தான உணவு, தேவையான மருத்துவ வசதி கிடைக்குவதற்கான போராட்டங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. மாற்றுத்திறனாளியாக விபத்தினால் மாற்றுத்திறனாளியாக மாற்றப்பட்டவர்களுக்கு நிவாரணங்கள் வழங்குவதற்காக கடுமையான முயற்சி செய்ய வேண்டியிருக்கிறது. மாற்றுத்திறனாளியாக இருக்கக்கூடிய இளைஞர்களை அவர்களுக்கு தேவையான விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவர்கள் நமது சங்கத்திலே இணைத்து மாற்றுத்திறனாளி சமூகத்திற்காக தொடர்ந்து போராட வேண்டும் என்று நாம் செய்ய வேண்டிய கடமையை தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கத்தின் பொறுப்பாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே இன்றைய தேதியிலே பழனி மாநகரிலே இந்த சங்கத்தினுடைய மாநில குழு கூட்டம் என்பது நடந்திருக்கிறது. பல்வேறு முடிவுகளும் தீர்மானங்களும் மாற்றுத்திறனாளிகளின் சமூகத்திற்கு நன்மை பயக்கின்ற வகையிலே எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பணிகளிலே நீங்கள் தொடர்ச்சியாக ஈடுபட்டு உறுப்பினர்களை அதிகப்படுத்தி விழிப்புணர்வு உண்டாக்கி நம்முடைய சட்டபூர்வமான உரிமைகளையும் சலுகைகளையும் பெற்றிட வேண்டும் என்று உங்களுடைய மாநாட்டின் சார்பாக, இந்த மேடையின் சார்பாக, பொதுக்கூட்டின் சார்பாக கேட்டுக்கொண்டு பேச வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒருமுறை பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.